இந்த ஊரை சுற்றி வெறும் மலைகளாக தான் இருக்குது. இந்த ஊரில் கரண்ட் வசதியெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மலைகளை தாண்டி போனால் நமக்கு ஏதாவது விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவும் பையனும் வந்து போகிறாங்க. இதில் வந்து பையனுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி போகிறப்ப அவங்களோட கண்ணில் ஒரு செடி மாட்டுது. அது வந்து ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படின்னு பையன் சொல்கிறான். நான் அவங்க அப்பா இந்த மலைகளை தாண்டி தான் போகணும், அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது. அப்பா அதனால் நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி மலைகளை தாண்டி போக ஆரம்பிக்கிறாரு. இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க அப்பா திருப்பி வரவே இல்லை. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க அப்பா வந்து திரும்பி வந்தாரா இல்லையா, அந்த செடியை வச்சு இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2022 ரிலீஸ் ஆன ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்ட். இது ஒரு அனிமேஷன் ஃபேமிலி அட்வென்ச்சர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோஷியல் மீடியாலையோ ஃபாலோ பண்ணலாம். அவலோனியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிளேஸை சுற்றி ஃபுல்லாக மலைகள் தான் இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து வசதி அடைஞ்சிருந்தா கூட இவங்களுக்கு நார்மலான கரண்ட் வசதி கூட கிடையாது. அதுக்கு இந்த மலைகளை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே வந்து செய்ய முடியல. அப்போ தான் இந்த ஊரில் இருக்கிற கிளேட் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து பண்ணுறாரு. அதனால இது வந்து நம்மளால சாத்தியம்னு சொல்லிட்டு அவரோட பையனான சர்ச்சர் கிளேடையும் கூட்டிக்கிட்டு இந்த அட்வென்ச்சருக்கு வந்து கிளம்புறாரு. இவரோட பையனுக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே அவர் வந்து தன்னோட பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவனுக்கு இந்த மாதிரி ஆகணும்னு ஆசை கிடையாது. செடிகள் எல்லாத்துலேயுமே தான் அவனுக்கு வந்து ஆர்வம் அதிகம். இருந்தாலும் அவங்க அப்பா வந்து மலைகளெல்லாம் வந்து எப்படி தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கூட ஒரு சின்ன குரூவை கூட்டிக்கிட்டு இந்த மலைகளை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த மலைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன சவுண்டு போட்டால் கூட போதும், மேலேருந்து எல்லாமே விழ ஆரம்பிக்குது. இதனால் அவங்க ஒரு சின்ன சவுண்டு கூட போடாமல் அங்கேருந்து மூவ் பண்ணி ஆகணும். ஸோ யாருமே பேசிக்காமல் அமைதியாக வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான செடி இருக்கிறத நம்ம சர்ச்சர் வந்து பார்க்குறோம். அது ரொம்பவே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏதோ சக்தி இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தொட்டோன்னா அவனுக்கு வந்து அப்படியே திடீர்னு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கத்திடுறான். அந்த சத்தத்தினால மறுபடியும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஆபத்து வந்து சூழ ஆரம்பிக்குது. அதிலிருந்து இவங்க எல்லாரும் வந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ எப்படியோ இதிலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம், இங்கேருந்து அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லும்போது அப்போ இந்த சர்ச்சர் என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல பார்த்தா அதே செடிகளை மறுபடியும் வெளியில் பார்க்குறான். இந்த செடிகளை வச்சு நம்ம ஊருக்கு ஏதாவது பண்ண முடியும்னு சொல்ல அவங்க அப்பா வந்து இந்த மலைகளை தாண்டி போனால் தான் நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சின்ன வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இதை வச்சு நம்ம ஊருக்கு நம்மளால் முடிஞ்சதை இப்போதைக்கு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சர்ச்சர் வந்து சொல்கிறான். ஆனால் அது அவனோட பேச்சை வந்து அவங்க அப்பா கேட்குற மாதிரியே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உனக்கு செடிகள் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ அதனால தான் இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டுறாரு. அப்போ இவங்க குரூவில் வந்து இன்னொருத்தர் ஒரு லேடி வந்து பேசுகிறாங்க. இவங்களோட பேர் கலிஸ்டோ. இப்போ நம்ம ஊருக்கு தேவை ஏதோ ஒரு விஷயந்தான், இந்த செடியை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லிடுறான்னா இந்த காம்பஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, நான் இந்த மலைகளை தாண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ 25 வருஷம் போயிடுச்சு, நம்ம சர்ச்சர் பெரிய ஆளாக வளர்ந்துட்டான். அது மட்டும் இல்லை, அந்த லீவ்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து பெரிய ஒரு தோட்டமே வச்சுட்டான். இதை வச்சு அந்த ஊர் மக்களுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதனால இந்த இடத்துல இவன் வந்து இதவே வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால அந்த ஊர் மக்களும் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையுமே வந்து இந்த லீவ்ஸை வச்சு செஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இவன் வந்து இதுக்கு பாண்டோ அப்படின்றத மாதிரி பேரும் வச்சான். இப்போ இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அவன் வந்து பெரிய பையன் ஆயிட்டான், 16 வயசு ஆயிடுச்சு. இவனோட ஒய்ஃப் பேரு மெரிடியன், பையன் பேரு ஈத்தன். அவனுக்கு ஒரு பெட்டா வந்து டாகும் இருக்கு. இவனை மாதிரியே தன்னோட பையனும் விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஆசை. ஆனால் ஈத்தனுக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. ஆனாலும் அவங்க அப்பா சொல்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே வந்து அவன் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு அவனோட தாத்தா மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் இதை பற்றி அவங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க கிட்டேயே சின்னதாக பறக்கிற கார் மாதிரியும் ஒன்று இருக்குது. அந்த பிளேனில் வந்து இப்போ பேட்டரி தீர்ந்து போச்சு. ஒரு வேளை நீ வந்து பூச்சிக்கொல்லி இருந்ததை வந்து போட்டிருந்துருப்பா, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேறு பேண்டோ பெருச்சு அதில் வந்து போட்டு கொடுக்குறாரு. இதை தான் வந்து அவங்க பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஈத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனோட அப்பாவான சர்ச்சர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகிறாரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு புது கேம் கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஆளாளுக்கு ஒரு ஒரு கார்டு எடுத்துக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பம் மனது வந்திருக்கு. நம்ம ஈத்தனுக்கு மட்டும் விவசாயம் பற்றி வந்திருக்கு. அதனால இவன் வந்து எக்ஸ்ப்ளோரர் கார்டை வந்து அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து மாற்றிக்கிறான். இப்போ இவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஜாலியாக பேசி விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் வந்து கேஷுவலாக வந்துட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தானும் வந்து சின்ன பையன்தான் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து இறங்கி பேசிகிட்டு இருப்பாரு. இதனால் ஈத்தனுக்கு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் எப்படியோ அந்த இடத்துல இப்போ கட் பண்ணி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த பேண்டோவை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறது நம்ம சர்ச்சர் தான். அவன் தான் அவனோட நிலத்தில் விளையிற எல்லாத்தையுமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஊர் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் இவனை அவங்க அப்பாவதான்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அவங்க ரெண்டு பேருக்கும் சிலையே வச்சிருக்காங்க. உன்னோட பையனை பார்க்கும்போது அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க. அதனால இவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். தன்னோட பையன் தன்னோட அப்பா மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சர் வந்து நினைக்கிறான்.
அதனால அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சர் வந்து ஈத்தன் கிட்ட போயிட்டு பேசுறான். என்ன அப்படின்னா, என்னோட அப்பா வந்து அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் அவர் வந்து ரொம்பவே மோசமானவர், எனக்காக வந்து என்னை பத்தி அவர் யோசிச்சதே இல்லை, அதனால நான் அவரை மாதிரி இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதான் நீங்க அந்த மாதிரி இல்லையப்பா அப்படின்ற மாதிரி ஈத்தன் சொல்றான். இதை கேட்டதும் இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வீட்டில் ஃபேமிலியாக சேர்ந்து சூப்பராக எல்லாம் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் ஏதோ ஒரு வண்டி வருது, இருக்கிறதுல பெருசாக இருக்கு, யாரு என்ன அப்படின்ட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்லை, கலிஸ்டோ தான். இப்போ இவங்க தான் இந்த ஊரோட தலைவியாக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக தான் சர்ச்சரை தேடி வந்திருப்பாங்க. இவங்கள பார்த்துதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்போ எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, நார்த் சைடில் இருக்கிற இந்த பேண்டோ எல்லாமே வந்து வீணாக போய்கிட்டு இருக்கு, அதாவது வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இது எல்லாமே ஏதோ ஒரு தொற்று நோய் மாதிரி தெரியுது, இப்படியே போனுச்சுன்னா இன்னும் சில மாதங்களில் இங்கே இருக்கிற எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும், அதனால நீ தான் வந்து அந்த மலைகளை தாண்டி போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் எக்ஸ்ப்ளோரர்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அங்கே போனப்போ நீ மட்டும்தான் திரும்பி வந்த, அது மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு உருப்படியான விஷயத்தையும் கொண்டு வந்த, ஸோ ஒன்னால் மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கலஸ்டர் சொல்கிறாங்க. இதனால் அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு நம்ம ஊர் மக்களுக்காகவும் இதுக்காகவும் ஒத்துக்கிறாரு. இதுக்கு உடனே அவனோட பையன் ஈத்தனும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவே ஜாலியாக சொல்கிறான். ஆனால் நீ எல்லாம் வரக்கூடாது, இதில் ரொம்ப ஆபத்து இருக்கு, அதனால நீ இங்கேயிருந்து ஃபார்மையும் அம்மாவையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு அவங்க அப்பாவோட சில திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அந்த காம்பஸையும் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறான். அவங்க அப்பாவோட நினைவுகளோட ஃபேமிலியும் மிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது ஒருத்தர் வந்து, நான் வந்து உங்களோட ஒரு பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ தான் இந்த கலிஸ்டோ என்ன பிரச்சனைன்னு சொல்கிறா, இந்த பூமியில் நிறைய இந்த பேண்டோ மரங்கள் இருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல மட்டும்தான் வேர் இருக்குது, அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு இவ்வளோ சக்திகள் கிடைக்குது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹோலே உருவாகிருச்சு, இப்போ நம்ம அந்த ஹோல்குள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையுமே அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த ஹோல்குள்ளே இவங்க வந்து அவங்களோட பிளேனை கொண்டு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த வேர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த செடிகள் மட்டும் வந்து சக்தி இல்லை, அந்த வேர்களுக்கும் அவ்வளோ சக்திகள் இருக்குது. அது வந்து அப்படியே பூமிக்கு அடியில் வந்து பயங்கரமாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்ருக்காங்க. இவன் வெளியில் வந்து பார்க்கும்போது பார்த்தா இவங்களோட பிளேனுக்கு மேலே இன்னொரு சின்ன பிளேன் வந்துட்டுருக்கு, அது வேறு யாரும் கிடையாது, இவனோட ஒய்ஃப் தான். நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நம்மளோட பையனை பார்த்துக்கலையா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது தான், நம்மளோட பையன் உங்களோட பிளேனில் தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அவன் மட்டும் வரல, அவன் கூட அந்த டாகியும் வந்து எடுத்துட்டு வந்திருக்கான். நீ எதுக்காக இங்கே வந்த, நம்மளை ஃபார்மையும் அம்மாவையும் தானே உன்னை பார்த்துக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வினோதமான ஜந்துக்கள் வந்து இவங்கள தாக்க ஆரம்பிக்குது. இவங்கள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, இவங்க எப்படியாவது சேஃபாக இருக்கணும் தப்பிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு ஜந்து அந்த பிளேனை ஓட்டிகிட்டு இருந்த பைலட்டை வந்து தூக்கிட்டு போயிடுது. இப்போ அதனால் அந்த பிளேன் வந்து கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனை கண்டிப்பாக நம்ம மெரிடியனால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் கூப்பிடுறாங்க. இப்போ அவளும் வந்து அந்த பிளேனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறா. அது பயங்கர ஃபோர்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு சைடு இந்த மிருகங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்குங்க. இப்போ எப்படியோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அதில் சின்னதாக ஷேக் ஆனதுனால நம்ம சர்ச்சரும் டாகும் மட்டும் கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் எப்படியோ அந்த பிளேனை போயிட்டு ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிடுறாங்க, ஒரு வழியாக நிறுத்திடுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான சேதாரம் ஏற்பட்டிருக்கும். இவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்ததுல பெருசாக எதுவும் அடிபட்டிருக்காது, ஏன்னா கீழே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அப்போதான் சர்ச்சர் ஒரு விஷயத்தையே பார்க்குறான், அங்கே வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான இன்னொரு கிரியேச்சர் வருது. அது நம்ம சர்ச்சரோட கர்ச்சீஃபை மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு பெரிய மிருகங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துடுது. அதுங்க பார்க்குறதுக்கே பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குங்க. இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது யாரோ வந்து இவங்கள காப்பாற்றிடுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பயந்து போய் கேட்டுட்ருக்கான் சர்ச்சரும் அவனோட டாகும். அப்போ தான், ஒன்றும் பயப்படாதீங்க, நானும் உங்களை மாதிரி மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உருவத்தை காமிக்கிறான். அது வேறு யாரும் கிடையாது, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலைகளுக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன நம்ம கிளேடு தான். அப்படியே கட் பண்ணி இப்போ கலிஸ்டோவை காமிக்கிறாங்க. இவங்களோட ஷிப் எல்லாமே வந்து இப்போ ஸ்பாயில் ஆயிருக்கு. இதை எப்படியாவது சரி பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து போயிட்டு பேண்டோவை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஈத்தன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு எங்கள் அப்பாவை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷிப்பை வந்து சரி பண்ணால் தான் இது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனாலும் அவன் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்போ தான் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எது பண்ணுறதுனாலும் நம்ம ஷிப்பை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி தான் ஆகணும், அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற எல்லாரும் அதை சரி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கும்போது ஈத்தன் மட்டும் அங்கே நிற்கிற மற்ற ஏர்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே ஒரு சைடு, எனது அப்பாவா நீ என்னோட பிள்ளையாக இருக்க வாய்ப்பே கிடையாது, நீ பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆனால் சர்ச்சர் வந்து, நான் தான் உங்களோட பையன், உங்களுக்கு வந்து என்ன அடையாளம் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவர் கொடுத்த காம்பஸை வந்து காமிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நம்பிக்கையே வருது.
சரி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, அப்போ அந்த பெருசாக ஏதோ பறந்து வந்துச்சு அது எங்கே அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு நம்ம உடனே அது பக்கத்தில் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே நம்ம சர்ச்சரும் அந்த பப்பி அவங்களும் வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கலிஸ்டோவையும் நம்ம மெரிடியனை தான் காமிக்கிறாங்க. எப்படியோ அதை வந்து சரி பண்ணிட்டாங்க இவங்க, உங்களோட திறமைக்கு ஈடு இணையே கிடையாது, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயாகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து இவங்க கூட இருந்து இன்னொரு க்ரூ மெம்பர் வந்து சொல்கிறாரு, உங்களோட பையனான ஈத்தனை வந்து இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டுதான் அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஈத்தன் என்ன பண்ணுறான்னா அந்த ட்ரிப்பை வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான், ரொம்பவே சந்தோஷமாக அது காடு மாதிரி இருக்கா அதுக்குள்ளே போயிட்டு இருக்கான். அதில் வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் பார்த்து அவன் சந்தோஷப்படுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் பறந்து வந்துட்டு இருந்த மிஷின் மேலே இருந்து அவன் கீழே விழுந்துடுறான். சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து நடந்தே போகலாம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தன்னை ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரராக நினச்சிக்கிட்டு அவன் வந்து அந்த இடத்துல நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி சர்ச்சரை வந்து ஒரு மிருகம் அட்டாக் பண்ணிச்சுல அதே கிரியேச்சர் இவன்கிட்டையும் வருது. அதை பார்த்ததுமே இவன் வந்து பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு அந்த மிருகத்தை எடுத்து செவத்தில் அடிச்சிடுறான். அப்புறமா அதை பார்த்ததுக்கப்புறம் இது வந்து அவ்வளோ ஆபத்தானதாக ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். இதுக்கிட்ட ஃப்ரெண்டாக பழக்கலாம் அப்படின்னு வந்து கிட்ட போகிறான். சரி ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க ட்ரை பண்ணுறான். அதுவும் கை கொடுக்குற மாதிரி வந்து அவனை பயங்கரமாக அடிச்சிருது. சரி உன்ன செவத்தில் அடித்ததுக்கு இதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்து பேசுகிறான். அப்போ தான் அதோட கையில் இருக்கிற அந்த கர்ச்சீஃபை வந்து நோட் பண்ணுறான். இது வந்து தன்னோட அப்பாவோடது தானே, இவரை வந்து நீ பாத்தியா எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்கும்போது இது வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவனு வந்து அந்த கிரியேச்சரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். அந்த கிரியேச்சருக்கு ஸ்பிளாட்னு பேரும் வைக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி கிளேடியோ சர்ச்சரியும் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லா கிரியேச்சர்ஸுமே ரொம்பவே ஆபத்தானது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படி இத்தனை வருஷங்களா சர்வே பண்ணா அப்படிங்கறதையும் சொல்றான். அப்படின்னா இந்த மிருகத்தால கூட நமக்கு ஆபத்து இருக்கான்னு கேட்கும்போது இதால எல்லாம் ஆபத்து கிடையாது, இதுக்கு மேல சின்ன சின்னதா ஏதோ ஒன்று உதிர்ந்துகிட்டே இருக்கும், இதுங்களை எவ்வளவு அழிச்சாலும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்கும், இதுங்களால நமக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போதான் சர்ச்சர் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்கும்போது உங்களை தாண்டிட்டு நான் இங்கே வந்துட்டு இருக்கும்போது நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன், அந்த வழி தான் இந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். சும்மா தானே சொல்கிறீங்க, ஏதோ தெரியாமல் இந்த இடத்துல விழுந்துட்டீங்க, இங்கேயே வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக மலைகளை தாண்டி போகிறதுக்கு பதிலாக இவன் வந்து மலைகளுக்கு நடுவில் கீழே வந்து போயிருந்திருப்பான். அப்போ தான் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் பார்த்தா அதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறதையும் அவன் கற்றுப்பான். அந்த இடங்களை தாண்டி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும், அதை மட்டும் என்னால் தாண்டி போக முடியல, இப்போ அந்த பறக்கிற மிஷினை வச்சு நம்மளால் அதை தாண்டி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ பேசிட்டே உன்னோட அம்மா எப்படி இருக்கான்னு கேட்கும்போது அவங்க வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது போயிட்டாலா அப்படின்னு இவன் ஷாக்காக கேட்கும்போது வேற ஒருத்தர் கூட போயிட்டாங்க. ஆமாம் நீங்கள் போய் 25 வருஷம் ஆச்சு, நீங்கள் இறந்துட்டு தான் நாங்கள் எல்லாருமே நினச்சிட்ருக்கோம், அதனால தான் இது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவன் மேலேருந்து அப்படியே கீழே குதிச்சிடறான். அவன் வந்து எதோ ஆயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த வழியாக தான் இப்போ போயாகணும், இதே மாதிரி தான் இப்போ இவங்களும் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஒன்று இருந்ததில் அதே மாதிரி ரெட் கலரில் ஒன்று இருக்குது. இது சொல்கிற ஆர்டர் பண்ணி தான் அங்கே இருக்கிற பெரிய மிருகங்கள் எல்லாமே வந்து செய்துங்க, இதுங்க தான் வந்து இதுக்கு ஆர்டர் கொடுக்குதுங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த ரெட் கலர் மிருகத்தை தேடி அந்த ஃப்ளாட் வந்துட்டுருக்கு. அப்படி வர இடத்துல நம்ம ஈத்தன் வந்து எல்லா விஷயங்களையுமே பார்த்து ரொம்பவே ரசிக்க ஆரம்பிக்கிறான். பெரிய பெரிய மரங்கள் மாதிரி இருக்குது, அதுங்களுக்கு கூட ஆனால் உயிர் இருக்குது, இதெல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி எல்லாருமே அழகாக இருக்குன்னு இவன் சொல்லும்போது அது கோச்சுக்குது, ஓகே ஓகே நீயும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே இவனும் வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். ஒரு சைடு நம்ம சர்ச்சரும் கிளைடும் சேர்ந்து மலையெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஏறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து திட்டாரு. எனக்கு ஒன்றும் சின்ன பையன் கிடையாது, 40 வயசுக்கு மேலே ஆகுது, நான் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன், மலைகள்லாம் நான் ஏறினதில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். இவங்க போகிற வழியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அது ரொம்பவே அழகாக இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் மட்டும் அந்த மலையை தாண்டி போயிட்டு நேரம் கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு சிலையே வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிளேட் சொல்ல, இப்போவும் நமக்கு சிலை வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இவங்க வந்து வேற ஒரு மிருகத்துக்குள்ளே மாட்டிக்கிறான். ஐயோ அப்பா இதனால ஏதோ ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயந்து போய் கேட்கறான். அப்போ தான் அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கிறத பார்க்குறான். இது யாரோடதுன்னு கேட்கும்போது இது ஈத்தனோடது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அது யார் அப்படின்னு கேட்டால் என்னோட பையன், என்னது நான் தாத்தாவா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து ரொம்பவே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்படின்னா ஈத்தனை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே ஈத்தனை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இந்த ஸ்பிளாட் வந்து எப்படியோ அந்த பெரிய மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துடுது. அவங்க எல்லாத்தையுமே வந்து எழுப்ப பார்க்குது, அதுங்க எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. அந்த டைமிங்கில் நம்ம ஈத்தன் வந்து அந்த பேண்டோவை அங்கேயும் வந்து பார்க்குறான். அதை எடுத்து அதோட கையில் கொடுத்ததும் அதுக்கு பயங்கரமான ஷாக் அடித்த மாதிரி காயமே பட்டுருது. இதை நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இதை நான் தெரிஞ்சு பண்ணலை, குடி ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையை வந்து கேட்குறான். அதுவும் நம்பி வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு அதில் வந்து கட்டு போட்டு விட்றான். இந்த கேப்பில் அங்கே இருக்கிற மற்ற கிரியேச்சர்ஸ் எல்லாமே வந்து எந்திரிச்சுதுங்க. இதோட பேச்சையும் அதுங்க வந்து கேட்க மாட்டேங்குதுங்க. அதை தள்ளி விட்டுட்டு ஈத்தனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வருதுங்க. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே வந்துடுறாங்க. இது யாருன்னு கேட்கும்போது இதுதான் நான் உன்னோட தாத்தா அப்படின்ற மாதிரி நம்ம சர்ச்சரும் சொல்லிட்டு இப்போ எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும், அதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து அங்கேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரியேச்சர்ஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்குங்க. ஈத்தன் வந்து இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கான். இது எல்லா விஷயங்களும் அவனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவனோட தாத்தா மாதிரியே. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூட நம்ம சர்ச்சருக்கு விருப்பமே கிடையாது.
இந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு இவங்களும் ரொம்ப தூரம் ஓடிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த பிளேன் வந்துருது, அதுல மெரிடியன் மத்த எல்லாரும் வந்துடுறாங்க. இவங்களும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிடுறாங்க. அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா மறுபடியும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த பேண்டோவை தூக்கி போடுறான். அதன் எல்லாமே வந்து அங்கேயே வந்து அப்படியே அட்டாக் ஆகி கீழே விழுந்துருதுங்க. இப்போ இந்த பிளேன்ல ஏறினதுமே ஃபர்ஸ்ட் நம்ம மலைகளை தாண்டி போகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம பேண்டோவை தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் உங்களுக்குள்ள வந்து சண்டை வர ஆரம்பிக்குது. அப்போ கலிஸ்டோ தான் வந்து இப்போதைக்கு நம்மளோட ஊர் மக்களுக்காக இந்த பேண்டோவை தான் சரி பண்ணணும், அழிஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வேணா மலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி சமாதானப்படுத்திட்டு இங்கேருந்து இவங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க போற வழியில அந்த வேர்ல இருந்து சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்து லேப்ல வந்து டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து எந்த பிரச்சனையும் அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியல. எதனால இந்த மாதிரி இதெல்லாமே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு சைடு நம்ம கிளேடு வந்து பழையபடியே எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி ஷேவ் பண்ணி வந்துடுறாரு. அவனை பார்த்தது இவனோட பையன் ரொம்பவே ஆசையா வந்து பாத்துட்டு இருக்கான். இதெல்லாமே அவனுக்கு பிடிக்கவே இல்லை. சர்ச் இருக்கு. ஒரு சைடு இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இவனோட தாத்தா வராரு. எக்ஸ்ப்ளோரரை பற்றி அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸும் வந்து அவ்வளோ நல்லதெல்லாம் கிடையாது, நிறைய ஆபத்துகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அதோட ஈத்தனுக்கும் எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவரோட அந்த ஃபயர் கண்ணை கூட எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்தா சர்ச்சருக்கு பயங்கரமான கோவம் வருது. இந்த மாதிரி ஃபயர் கன் யூஸ் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காதீங்க, அந்த ஒரு தாத்தாவாக நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசலாம் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் ஒன்றும் இதெல்லாம் வந்து இது பண்ணல, அவனுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் உங்களை மாதிரி வரவே கூடாது, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை சமாதானப்படுத்துறதுக்காக ஈத்தன் கார்ட் கேம் விளாட்லான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வந்து கார்ட்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட இவங்களுக்கு நடுவில் பிரச்சனை தான் வருது. ஏன்னா கிளேட் அவரோட எக்ஸ்ப்ளோரரை பற்றி பெருசாக சொல்ல, ஒரு சைடு நம்ம சர்ச்சர் அவனோட விவசாயத்தை பற்றி பெருசாக சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாத்தையும் கேட்டால் ஈத்தனுக்கு மறுபடியும் கோவம் தான் வருது. நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட விஷயங்களை பற்றி பேசாமல் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு எப்படி வந்து நம்ம நல்லா வாழலாங்கிறத பற்றி யோசிச்சாலே இது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே, எனக்கும் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நெருப்பு குழம்பு மாதிரி ஒரு பிளேஸ் இருந்திருக்கோம்ல, அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. இதை தாண்டி இவங்க வந்து போயாகணும். ஆனால் ரொம்பவே சிக்கலாக இருக்குது அந்த பாதை, எல்லாமே ஆபத்தாகவும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இதை தாண்டி போகணுமான்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்பிளாட் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அங்கே வந்து இருக்கிற கிரியேச்சர்ஸை கூப்பிட்டு அதோட லாங்குவேஜில் பேசுது. பேசி இவங்களுக்கு வந்து அதுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குதுங்க. எந்த டைரக்ஷனில் போகணும், எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெரிய கிரியேச்சர் மறுபடியும் உங்களோட ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துடுது. அதனால இவங்க எல்லாரும் அதை எதிர்த்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சைடு நம்ம சர்ச்சர் அப்புறம் ஈத்தன் எல்லாருமே அந்த பேண்டோவை வச்சு தான் வந்து சமாளிக்கிறாங்க. ஏன்னா இதுங்களை வச்சு தாக்கினா அதுங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அடிபடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு வழியாக அந்த கிரியேச்சர்ஸை இவங்க அடிச்சு விரட்டிடுறாங்க. இப்போ சர்ச்சரும் கிளைடும் தனியாக பேசிக்கிறாங்க. அப்போ தான் சர்ச்சர் வந்து தன்னோட பையன் லைஃப்பில் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே அவனுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன், உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரராக அவன் வரவே கூடாதுன்னு நான் நினச்சேன், அதனால அவனுக்கு விவசாயங்களை பற்றி எல்லாமே கற்றுக் கொடுத்தேன், ஏன்னா அவனோட லைஃப்பில் நான் பெரிய ஹீரோவாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதே தான் நம்ம கிளைடும் சொல்கிறாரு. தன்னோட பையன் லைஃப்பில் நான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை வந்து செய்யணும்னு நினச்சேன். இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சு, என்னோட ஒய்ஃபையும் இழந்து ஒன்னையும் இழந்து இவ்வளோ விஷயங்களை நான் இழந்ததுக்காகவாவது இதை நிச்சயமாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க போயிட்டுருக்கிற வழி எல்லாமே ரொம்பவே விசித்திரமாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம ஈத்தனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் அவங்க பண்ணுற எல்லா விஷயங்களுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் இந்த பிளேனை வந்து நீ கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் இடிச்சிருப்பான், எப்படியோ வந்து தப்பிச்சிட்டாங்க, சாரி தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஈத்தனும் வந்து சமாளிக்கிறான். இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே விசித்திரமாக இருக்குல்ல அப்படின்னு மெரிடியன் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் என்ஜாய் பண்ணி சொல்கிறான். அந்த டைனோசர் மாதிரி ஒரு மிருகம் இருக்குல்ல, அது மேலே வந்து ஆரஞ்சு கலர்ல இருந்து என்னமோ சின்ன சின்னதாக விழுகுது. அதுங்க எல்லாமே ஒரு காயத்தை சரி பண்ணுற மாதிரி இப்போ வந்து காமிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் இதெல்லாம் தாண்டி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிற வழியில் நம்ம சர்ச்சர் இது எல்லா வேருமே நல்லா தானே இருக்குது, அப்புறம் எதனால இந்த மாதிரி எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு, எதனால் ஆபத்து வருது அப்படின்னு பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்த எல்லா கிரியேச்சர்ஸுமே இவங்களை தாக்கிறதுக்கு வந்துட்டுருக்குங்க. கடைசியில் பார்த்தா இவங்க யாரையுமே வந்து தாக்கலை, அது எல்லாமே அந்த வேரோட மையப்பகுதியில் போயிட்டு அந்த வேரோட மையப்பகுதியை தான் தாக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மரங்கள் செடிகள்லையுமே அதுங்களை அழிக்கிறதுக்கு பூச்சிகள் எல்லாமே இருக்கும், அதே மாதிரி தான் இதுங்களும் இதை அழிக்கிறதுக்காக இதுங்க எல்லாமே இந்த கிரியேச்சர்ஸாக இருக்குங்க. இதுங்களை நம்ம அழிச்சாகணும், அதுக்கு ஒரே வழி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த பேண்டோஸ் தான், அதை வச்சு நம்ம இதுங்க எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னா இதுங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சர் வந்து சொல்கிறான். இவன் சொன்னதுபடி நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பேண்டோஸை வச்சு எப்படி வந்து வெப்பனாக மாற்றலாம், அதுங்க எல்லாத்தையும் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து வெப்பன்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்பிளாட் நம்ம ஈத்தன் கிட்ட வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. ஆனால் அது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈத்தனுக்கு எதுவுமே புரியல.
எல்லா வெப்பன்ஸையும் ரெடி பண்ணி இவங்க வந்து வச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஈத்தன் வந்து இதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நிச்சயமாக இல்லை, நம்ம வந்து இது எல்லா கிரியேச்சர்ஸையும் அழிச்சிட்டோம் அப்படின்னாலே பேண்டோஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சர் சொல்கிறான். ஆனால் இதுங்களால நமக்கு எந்த ஆபத்தும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல ஒரு எக்ஸ்ப்ளோரர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம சர்ச்சருக்கு பயங்கரமான கோபம் வருது. நீ உன எக்ஸ்ப்ளோரர்லாம் கிடையாது, அவர் வந்து உன்கிட்ட பேசினாரா, அவர் தான் பேசி உன்னோட மனசை வந்து மாற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சர் வந்து கோவப்படுறான். அவரெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டாக அவங்க தாத்தா வந்துட்டாரு, நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. இதனால நம்ம ஈத்தனும் அந்த இடத்துல இருந்து கோச்சிக்கிட்டு அவன் வந்து வேற இடத்துக்கு கிளம்பி போகிறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம சர்ச்சரும் வந்து போக ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாரு ஈத்தன், இதில் வந்து பெரிய ஆபத்து இருக்கும், நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுல பிடிக்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தான் என்னை வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வைக்கிறீங்க, எனக்கு என்ன பிடிக்கும்னு நீங்கள் ஒரு நாளும் யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டு அப்செட் ஆகி உட்காந்துடுறான். எங்கள் அப்பா மாதிரி நான் உங்ககிட்ட நடந்துக்கவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறான். சரி விடுறா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்ல, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயத்த காமிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா இவங்க மலைகளை தாண்டி வெளியில் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த விட வந்து பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கண்ணு இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல வந்து மலைகளை தாண்டி நம்ம வெளியில் வந்திருக்கோம், இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பெரிய கண்ணும் இருக்குன்னா இதுக்கு ஒரு தலையும் இருக்கும். அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம இருந்தது எல்லாமே ஒரு மிருகத்தோட வயிற்றுக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈத்தன் சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சரும் ஷாக்கிங்காக கேட்குறாரு. ஆமாப்பா, நான் வர வழியில் எல்லா விஷயங்களையுமே வந்து நோட் பண்ணேன். பெரிய பெரிய மரங்கள் மாதிரி இருந்தது எல்லாமே வந்து அதுங்களோட லங்ஸ் தான், அதுங்க தான் அதுங்களுக்கும் வந்து உயிர் இருக்குது. அந்த லங்ஸ் எல்லாமே தாண்டி வந்தோம். அது மட்டும் இல்லை, அந்த கேஸ் மாதிரி இருந்ததில் அது எல்லாமே அதோட ஸ்டொமக்காக இருக்கணும், அதனால தான் அந்த மாதிரி இருந்தது. அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே இதுங்களோட இம்யூன் சிஸ்டம், இதை தான் வந்து பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்பிளாட் என்கிட்ட சொன்னச்சு போல. அது மட்டும் இல்லை, இந்த பேண்டோ அப்படிங்கிறது ஒரு கிருமி மாதிரி, அங்கே இருக்கிறது வந்து பெரிய ஹார்ட், அந்த மையப்பகுதி வந்து இதோட ஹார்ட்டாக இருக்கணும், அதனால தான் அதை அழிக்கிறதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ஈத்தன் புரிஞ்சுக்கிறான். இதை சர்ச்சர் கிட்டேயும் சொல்கிறான், அவனும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கிறான். இப்போ எப்படியாவது நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஆல்ரெடி அந்த கிரியேச்சர்ஸை வந்து இவங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனடியாக இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற யாருமே இதை பற்றி நம்புறதா இல்லை, அதுவும் முக்கியமாக கலிஸ்டோ. இப்போ நமக்கு இந்த பேண்டோவை காப்பாற்றி ஆகணும், அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்ல, ஒரு சைடு அவங்க அப்பா வந்து நீங்கள் வந்து என்னை விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, இது வந்து எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா, நான் இத்தனை வருஷங்களாக இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அப்பா இப்போதைக்கு நமக்கு இதுதான் முக்கியம், நம்ம இந்த உயிரை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சர் சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா வந்து பெருசாக எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கணும், நீ மட்டும் போனது தப்புங்கிற மாதிரி மறுபடியும் உங்கள் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போவாவது உங்கள் பையன் சைடு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போவும் நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி அந்த காம்பஸையும் கொடுத்துட்டு போகிறான். அந்த வழியாக போனால் அந்த மலையை தாண்டி வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். அவங்க அப்பாவும் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் இருந்தால் இந்த கிரியேச்சர்ஸ் அழிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கலிஸ்டோ இவங்களோட ஃபேமிலியை மட்டும் ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. அவங்க கூட தான் அந்த ஸ்பிளாட்டும் இருக்குது. இப்போ எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அந்த டாகை கூப்பிடுறாங்க. அது வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தா இவங்கள மாதிரியே படுத்து அதுவும் வந்து விளையாடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்பிளாட்டை வெளியில் வந்து எப்படி வந்து அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இங்கேருந்து ஓப்பன் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அந்த டாகும் அது சொன்ன மாதிரி அது சொல்கிறத அது புரிஞ்சுக்குது. அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறது இவங்க எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. எப்படியாவது இப்போ இதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த இம்யூன் சிஸ்டம்ஸ் எல்லாமே அதை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்குள்ள அதுங்க எல்லாமே போயிருங்க. இதனால அந்த கெட்ட வைரஸ் வந்து அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் போகிறோம், நீ இந்த ஷிப்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மெரிடி நாங்கள் விட்டுட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. கலிஸ்டோ இதை பார்த்துடுறா. கிளேடு தனியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அப்போ அந்த காம்பஸில் தன்னோட பையனை பார்க்குறாரு. இந்த தாண்டி போனால் அந்த மலைகளை தாண்டி வெளியில் போயிடலாம், இத்தனை வருஷங்களாக அவர் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. ஆனால் இப்போயாவது தன்னோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இப்போ இந்த கிரியேச்சர்ஸ்க்கு மூலயமாவே அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கலிஸ்டோ ஒரு சைடு இந்த ஷிப்பை வந்து அவங்க சைடு ஓட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மெரிடியன் அது வந்து எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. இப்போ இவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க, எப்படியாவது அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரப்பாரு, நான் அதுக்குள்ளே இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஹோலை கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சர்ச்சர் வந்து சொல்லி நம்ம ஈத்தனை அனுப்பி வைக்கிறாரு. அவர் சொன்னது மாதிரியே அங்கே இருக்கிற மற்ற கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவனோட சைடு தசை திருப்பி இவனை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஒரு சைடு மெரிடியன் அந்த இடத்துக்கு வந்து போய் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து அங்கே ஹாட் மாதிரியே இருக்குது. இவன் ஒரு சைடு வந்து அந்த குழி போடுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு வந்து பயங்கரமான அடி எல்லாமே படுது. இவ்வளோதான் அவனோட முயற்சி அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக அவங்களோட அப்பாவான கிளேட் வந்து அங்கே வந்துடுறாரு. நான் இருக்கிற வரைக்கும் நீ வந்து தோண்டு போகாத, வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இதை வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்காக அவரோட இலக்கையை விட்டுட்டு இப்போ வந்திருக்காரு.
இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே, ஈத்தனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அங்க இருக்கிற மற்ற கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குங்க. இவங்க வந்து சின்னதா ஒரு ஹோல் கிரியேட் பண்ணா போதும், இதுக்குள்ள குதிச்சிருவாங்க அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இம்யூன் சிஸ்டம்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த வைரஸை வந்து வைரஸான பேண்டோவை அழிச்சாகணும். ஸோ அதுங்க எல்லாமே அதுக்குள்ள குதிச்சதுமே அதை சுத்தி அந்த ஹார்ட்டை சுத்தி இருக்கிற அந்த பேண்டோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. இந்த கெட்ட வைரஸ் அழிஞ்சிருச்சுன்னா இது நார்மல் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த வைரஸ் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு. அதே போல அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதும் நின்றுச்சு. இப்போ இவங்க எல்லாருக்கும் என்ன செய்யறதுனே புரியல. எல்லாரும் ரொம்பவே அப்செட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டைனோசர் மாதிரி ஒரு கிரியேச்சர் இருந்ததுல அது அந்த இடத்துக்கு வருது. அதுக்கு மேல நிறைய அந்த பால்ஸ் பால்ஸா குட்டி குட்டியா இருக்கும்ல, அதுங்களால வந்து பெரிய காயத்தை கூட வந்து ஈஸியா வந்து குணப்படுத்த முடியும். ஸோ அதுங்க எல்லாமே சேர்ந்து அந்த ஹார்ட்டை வந்து மறுபடியும் ஃபங்க்ஷன் ஆக வைக்குதுங்க. அந்த ஹார்ட் மறுபடியும் நார்மலா வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. எல்லா இம்யூன் சிஸ்டம்ஸும் வந்து மறுபடியும் ஆக்டிவா எல்லா வேலைகளுமே வந்து கரெக்டா செய்ய ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். அவ்வளவுதான், இப்போ இவங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாரும் இங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த இம்யூன் சிஸ்டம்ஸ் அப்புறம் அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க ஆசைப்பட்டபடி இப்போ அந்த மலைகளை தாண்டி போய் பார்க்கணும். அதனால அந்த மலைகளை தாண்டி இவங்க வந்து போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு. இதை வந்து அவங்க அப்பா ரொம்பவே பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ இது எல்லாமே நடந்து ஒரு வருஷம் ஆயிருச்சு. சர்ச்சர் வந்து மறுபடியும் அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பேண்டோ கிடையாது, மற்ற காய்கறிகள். அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பேண்டோ லிவ்ஸ்னால எதுவுமே பயன் இல்லைனாலும் அங்க இருக்கிறவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ஒரு வழியா கிளேட் அவரோட ஒய்ஃபை போய் மீட் பண்றாரு. நம்ம ஈத்தனும் அங்க இருக்கிறவங்களும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஈத்தன் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் வேர்ல்டுல ரொம்பவே என்ஜாய் பண்ணி அட்வென்ச்சர் ட்ரிப் வந்து பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு அந்த பேண்டோவோட சில சாம்பிள்ஸ் மட்டும் கிடைக்கும். அதை வச்சு இப்போ எப்படியாவது அந்த ஊரில் தற்காலிகமாக வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க கிட்ட இருக்கிறத வச்சு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்றாங்க. இப்போ அந்த பெரிய மிருகம் ஒன்று இருந்ததுல அதுக்குள்ளே தானே இவங்கெல்லாம் சர்வே பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தா ஆமை, இதில் தான் இவங்க எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தன் டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.